நம்ம மாங்காலோடு வெயிட் பண்ணுறாங்க, நமக்கு முன்னாடி இருக்க வண்டி வந்து தேங்காலோடு வெயிட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தொப்பு டோல்கேட் பக்கம் வந்தாச்சுங்க. இருக்கிறதுலே எப்போ பார்த்தாலும் ஒரு ஒர்ஸ்ட்டு டோல்கேட் இதுதாங்க. எந்த லேன் போனாலும் எதுவும் ஒர்க் ஆகுறதில்ல, எல்லாம் ரிவர்ஸ் விட்டுருக்காங்க பாருங்கள். நம்ம போகிறலான்னு ஃபஸ்ட்டு அடைச்சிருந்ததுங்க, மறுபடியும் எடுத்து விட்டாங்க. நான் லெஃப்டில் போனேன், பேரிகேட் வச்சுட்டாங்க மறுபடியும், அதனால் ரைட்டில் திருப்பிட்டேன். எப்பயுமேங்க நான் நிறையா டைம் பார்த்துட்டேன், இங்கே வந்து ரொம்ப டிராஃபிக்காக தான் இருக்கும். லேன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒர்க் ஆகும் போயிட்டு, மறுபடியும் ரிவர்ஸ் விட்டு ரிவர்ஸ் விட்டு. பெரிய இதில் வந்தால் ஒரு டென்ஷனுங்க அந்த தொப்பு டோல்கேட்டில் மட்டும். அண்ணன் கண்ணாடிக்கு இது இழுத்துட்டு போயிட போகிறாரு. இதான் அங்கே ஒரு லாரி பாருங்க, ரிவர்ஸ் வந்துட்டுருக்கு, அந்த லைனும் க்ளோஸ் ஆயிடுச்சாட்ருக்கு. அந்த லேன் ஒர்க் ஆகலைங்க, பாவங்க லென்த் வண்டிலாம் என்ன பண்ணுவாங்க, எல்லா லேனும் பிளாக்குங்க. பின்னாடி கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் வண்டி நிற்கிது. கால் முன்னாடி மழை ஆயிடுச்சுங்க டோல்கேட்லேருந்து வெளியே வர்றதுக்கு. இப்போ இல்லைங்க, நான் நிறைய டைம் பார்த்துட்டேன், இந்த தொப்பூர்னு வந்தாலே ஒரு பயமாக தான் இருக்கும் டோல்கேட்டு எங்கே பிளாக் ஆயிருமோ அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நீங்கள் ஆயிடுச்சுங்க. இப்போ கரெக்டாக ஆண்டோ கேட்லேருந்து திருச்செங்கோட் ரோட்டில் போயிட்டுருக்குங்க. குருசாமிப்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்குங்க, அதை தாண்டி ஊரில் ஏதோ ஃபங்க்ஷன் போல் எல்லாம் லைட்லாம் போட்டு எல்லாம் அலங்காரம் பண்ணி சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு. பழனி வந்தாச்சுங்க. இப்போ பழனியிலிருந்து கொழும்பம் ரோட்டில் நெய்க்காரப்பட்டிங்கிற ஊரில் வந்து அன்லோடு பண்ணுங்க. 10 மணிக்கு தான் வருவாங்க அன்லோடு பண்ண. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்ம கூட காலேஜில் படித்தவர் வந்து இந்த ஊர் தாங்க, ஆனால் இப்போ அவர் கோயம்புத்தூர் இருக்காரு, வர முடியல. அப்புறம் அங்கே ஒரு ஷூட்டிங் பிளேஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னாருங்க, சரி அதை போய் பார்த்துட்டு வர சொன்னார். அப்புறம் சரின்ட்டு தாங்க அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி வந்தேன். நம்ம வண்டி இருக்கு, இப்போ நம்ம வண்டி இருக்கிற இடத்துக்கு வந்து நான் 1.5 கிலோமீட்டர் போகணுங்க. இந்த பங்களா தாங்க நான் சொன்னது, இந்த சினிமா ஷூட்டிங் பிளேஸு. இங்கே வந்துட்டு நிறையா படம் எடுத்திருக்காங்க. அதில் மெயினாக சொல்லணும்னா 90s கிட்ஸோட ஃபேவரட் படம் சூரியவம்சம் இங்கே தாங்க எடுத்தாங்க. அப்புறம் வில்லு, ஃப்ரெண்ட்ஸு, கண்ணு பட போகதையா, அப்புறம் மாயிங்க, இந்த மாதிரி நிறையா படம் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 200 படத்துக்கு மேலே இங்கே எடுத்துருக்காங்களாமாங்க. இது வந்து ப்ரைவேட் பிளேஸுங்க, உள்ளே போகிறதுக்கு வந்து நமக்கு பர்மிஷன் கிடையாது, அதனால் வெளியே நின்று அப்படி வேடி பார்த்துக்கலாம். சைடில் ஒரு வீடு இருக்குது பாருங்கள், இதுவும் ஷூட்டிங் பிளேஸ் தானே இருக்குங்க. பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியுது, நிறைய படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஏதோ முகூர்த்த நாள் போலங்க, எல்லாம் நிறையா கல்யாணம், அப்புறம் கும்பாபிஷேகங்க, அப்புறம் வீடு புண்ணியாசனம் பண்ணுறது நிறையா வழியில் பார்த்தாங்க நைட்டு. வேறு டிரைவர் வேறு ஃபோன் பண்ணிட்டாரு, அன்லோடு பண்ணுறதுக்கு கூப்பிட்றாங்க. வாங்க வண்டிகிட்ட போகலாம். லோடர் இருக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இங்கே வந்துட்டு கையில் தள்ளுறாங்க. நாங்கள் பழனி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம், அங்கேயும் இதே மாதிரி தாங்க, கையில் தான் தள்ளுனாங்க. மற்ற இடத்துல பார்த்துருப்பேங்க, அந்த ஃபோர்க்லிஃப்ட் ட்ரக் இருக்குல்லங்க, அதில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இன்னும் கையில் தள்ளுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரக்காக இருந்தால் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஒரு அதிகபட்சம் ஆரம்பத்தில் இறக்கிடுவாங்க. இப்போ வந்து ஒரு 1 மணி நேரம் பக்கம் ஆகும்னு வச்சுங்க கையில் தள்ளினோம்னா.
ரோடு இறக்கிட்டேங்க. இறக்கிட்டு இப்போ அடுத்தது மாங்காய் தாங்க ஏற்றுறோம். ஒரு 99% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது எங்கே திண்டுக்கல் போய் நாசிக்கு ஏற்ற போகிறோமாங்க, இல்லை தேனி போயிட்டு அகமதாபாத் ஏற்ற போகிறோமாங்கிறதான் தெரில. லோடு வந்து சொல்கிறேன்னு இருக்காங்க, அதனால் முன்னாடி போயிட்டுங்க. திண்டுக்கல் ரோடு வருங்க, அதில் ரைட்டில் கட் பண்ணி ஏதோ ஒரு ஹோட்டல் நிறுத்தி சாப்பிட்டுங்க. வெயிட் பண்ணுவோம், அப்புறம் எங்கே சொல்கிறாங்கங்கிறத நான் சொல்கிறேங்க. இப்போ திண்டுக்கல் அவுட்டர் பைபாஸில் போயிட்டுருக்குங்க, பழனி அவுட்டர் பைபாஸில். பாருங்கள் மலை கொஞ்சம் பக்கத்துலேயே தெரியுதுங்க, பழனி மலை. ட்ரெயின் ஒன்று ஏறிட்டு இருக்கு, ஒன்று இறங்கிட்டு இருக்குங்க. நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தாங்க, ஆனால் லோடு எப்போ சொல்லுவாங்கன்னு தெரியாது. அது இல்லாமல் குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. பார்க்கலாங்க, கொஞ்சம் லேட்டாக வரமா இருந்துச்சுன்னா வேணால் இங்கே குளிக்கிறதுக்கெலாம் இடம் இருக்குங்க. குளிச்சுட்டு போய் சாமி வேணால் கும்பிட்டு வரலாம், அடிவார வரைக்கும் போயிட்டு வரலாங்க. இப்போ ஒட்டஞ்சத்திர பக்கம் வந்தாச்சுங்க. லோடு இன்னும் எதுவும் சொல்லலை, நாளைக்கு தாங்க சொல்கிறேன்னு இருக்காங்க. இங்கே கோயில் கும்பாபிஷேகம் போலங்க, அதனால் அப்படியே ரோடு பிளாக் பண்ணிட்டு பட்டாசு வெடிச்சிட்டு இல்லை ரோடு கிராஸ் பண்ணிட்டுருக்காங்க. அண்ணன் டான்ஸு சூப்பராக இருக்காருங்க, வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அண்ணன் ஒரே குசியில் இருக்காருங்க, ஜாலியாக இருக்காரு. ஒரே ஸ்டெப்பே ரொம்ப நேரம் போட்டு ஜாலியாக இருக்காரு. அண்ணன் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாருங்க வண்டி போகிறதுக்கு. அதாவது மாங்காய் லோடு வந்துங்க திண்டுக்கல் தேனி பக்கம்லாம் லோட் ஆகிட்ருக்கு அப்படின்னால தான் இங்கே பிளான் பண்ணி வந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா நாளைக்கு தான் சொல்கிறேன்ருக்காங்க. நம்ம நேர்மானமும் வந்தோடனே எப்படி ஆயிடுச்சு இல்லைன்னா இன்றைக்கி இறக்கணுமே ஏற்றிருக்கலாங்க. இப்போ நாளைக்கு சொல்லிட்டுருக்காங்க, அதனால் இப்போ திண்டுக்கல் ஆஃபீஸில் போயிட்டு நிறுத்திக்கலாம். அப்புறம் பார்ப்பாங்க என்னென்ட்டு. மோஸ்ட்லி ஆகிறதுக்கு வாய்ப்பு நாளைக்கு இருக்குது. அப்படி ஆகிற மாதிரி இருந்தால் நத்தம் போய் ஏற்றோன்னு நினைக்கிறேங்க. அது என்னென்ட்டு நான் நாளைக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. பழனிலேயே ஆனால் ஆகும், அதனால் அங்கேயும் நிறுத்துங்கன்னு சொல்லியிருந்தாருங்க. அப்புறம் அங்கே நிறுத்திட்டு தான் ஒரு 6 மணி வரைக்கும் பார்த்தோம், ஒன்றும் லோடு எதுவும் வரலைங்க. அதனால் சரி எடுத்துகிட்டு திண்டுக்கல் ஆஃபீஸ்டே போயிடலாம், ஆனால் அதான் நமக்கு சேஃப்டிங்க. வந்துட்டு எங்கேயும் வண்டி தன்னவால் நிறுத்திட்டு நம்மளும் படுத்து தூங்க முடியாது, அதனால் டிரான்ஸ்போர்ட் போயிட்டோம்னா இங்கே அங்கே நிறுத்திட்டு படுத்துக்கிட்டு நாளைக்கு என்ன எதுன்னு பார்ப்போம். அப்படி இன்கேஸ் ஆக வாய்ப்பு இல்லைனாங்க, நாளைக்கு ஆகலைன்னா பார்த்துட்டு சனிக்கிழமை பேப்பர் தாங்க எடுத்துகிறோம் சிவகாசிக்கு.
ஏற்றிட்டு மறுபடியும் இறக்கிட்டு போய் பட்டாசு தான் ஏற்றிட்டு வர மாதிரி இருக்கும். ரொம்ப ஆசையாக இருக்குங்க மாங்காய் ஒரு ட்ரிப்பு ஓட்டலாம் அப்படின்ட்டு. பார்ப்போங்க, கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது மாங்காயோட ஓட்டுறதுக்கு, நாளைக்கு சான்ஸ் அதிகம். அப்புறம் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. திண்டுக்கல் வந்தாச்சுங்க. நம்ம வண்டி இங்கே இருக்கு பாருங்கள். நமக்கு முன்னாடி இருக்க வண்டி வந்து தேங்காய்க்கு வெயிட் பண்ணுறாருங்க லோடுக்கு, நாம் வந்து மாங்காலோடு வெயிட் பண்ணுறோம். இன்னும் 10 மணி தாங்க தெரியும் எந்த ஊருக்கு ஏற்ற போகிறோன்ட்டு. முடிஞ்சளவுக்கு நாசிக் தாங்க ஏற்றலான்ட்டு இருக்கோம். ஏற்றி அப்படியே ஒரு ட்ரிப் வெங்காயம் ஓட்டலாமான்ட்டு ஐடியா பண்ணுறோம். பார்க்கலாங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் மாங்காலோடு எந்த ஊருக்கு ஏற்றுறோம்ட்டு.